ஐயா வணக்கம் ஐயா, என் பேரு கேபி சாம்பாக்குமாரியா, மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா, அந்த பல்லர்கள் வந்து தமிழர்களா இல்ல அவங்க வந்து என்னங்க ஐயா? அவங்க உணவு பழக்கம் வந்து நம்ம நம்ம முன்னோ நம்ம தமிழ் சமுதாயத்துல இருக்க எந்த தமிழ் குடிகளுமே வந்து இந்த பன்றி இறைச்சி இதெல்லாம் சாப்பிடறது இல்லைங்கய்யா. இவங்க வந்து சாப்பிடறாங்க, இவங்க தமிழர்களான்னு ஒரு சினிமா இருக்குயா? இவங்க தமிழர்களை வந்து பூர்வகுடி தமிழர்களை வந்தேறி வந்தேறிங்கிறாங்க. பூர்வகுடி தமிழர்களை வந்தேறின்னு சொல்றாங்க, கரெக்ட். அவங்க எந்த நிலையில சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க தப்பான வரலாற்று ஆய்வாளர்களுடைய பேச்சை கேட்டுட்டு, அது தமிழர் அல்லாத வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லி பேசுறவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க பேசுவாங்க. உண்மையிலே வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன வந்து அதுக்கு முன்னாடியே வந்து யாருமே சாதியாவோ எதுவுமே கிடையாது. எந்த பல்லன் என்று சொல்லோ மல்லு என்று சொல்லி எந்த சொல்லுமே கிடையாது, எல்லாமே பொது. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன சொல் வழக்கில் எப்படி இருந்துச்சுன்னா, பறை முற்றின் பல்லு, பல்லு முற்றின் பள்ளி, பள்ளி முற்றின் வெள்ள, வெள்ள முற்றின் பிள்ளை, இப்படி ஒரு சொல் வழக்கு இருந்துச்சு. அப்போ அது என்ன அப்படின்னா, விவசாயத்தில் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் நல்லா ஒழுங்கா ஒருத்தர் பறையில வேலை பார்த்தாருன்னா அவர் வந்து மாறுவார். இது வந்து இது தொழில் ரீதியா பட்டம், அவர் வந்து பள்ளியா மாறுவாரு. அப்படியே பிள்ளையா முழுசா ஊரே கட்டி காத்து பண்றவங்களை வந்து பிள்ளைன்னு இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பத்தியினுடைய சொல் இல்லை. ஒன்னு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து உழவு நெல் அப்படி என்ன பத்தினா, உனக்கு வந்து குறிஞ்சி திணையிலே இருக்கு. குறிஞ்சி திணையில அந்த ஐவனம்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. ஐவனம் என்றால் மலை நெல்லுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து செந்தமிழ் பிறப்பியல் அகர முதலி வந்து அப்படிதான் சொல்லுது. அதனுடைய முதல் மண்டலம் 3ஆம் பகுதியில பக்கம் 331வது அதுல அப்படிதான் சொல்லும். அப்போ ஐவனம் என்றால் மலை நெல் அப்படின்றத பொருள். மலையில வந்து அது குறிஞ்சி திணையிலேயே ஏற்கனவே இருக்கு. அதுல அந்த குறிஞ்சி திணை பாடல் இருக்குல்ல, கபிலர் பாடிய திணைப்பாடல்ல வந்து ஒரு அது அதுலயே சொல்லும் ஐவனன். அது அதுல வந்து எப்படி சொல்லணும்னா, அருவி பரப்பின் ஐவனம் வித்தி அப்படி இருக்கும். அது 100.1 அப்படின்னு வச்சுக்க, குறிஞ்சி திணையில கபிலர் பாடிய அதுல முதல் வரி இது. அது அருவி பரப்பின் ஐவனம் வித்தி. அதே மாதிரி இன்னொரு உறையூர் முதுக்கூற்றன்னு அவர் இருக்காரு, அதுவும் குறிஞ்சி திணை பாடல் தான். அதுல வந்து எப்படின்னா, மைபடு மைபடு சிலம்பின் ஐவனம் வித்தி, அருவியின் விளைக்கும் நாடனோடு அப்படின்னு இருக்கும். அப்போ அதுலயும் இருக்கு. அது வந்து யாரு, அதுல 371 இருக்கு அது அந்த இது. ரெண்டாவது நான் சொல்லி முடிச்சிடறேன் இந்த நெல்லுக்காக குறிஞ்சி திணையில. ரெண்டாவது வந்து ஐங்குறு நூற்று பாடல்னு இருக்கு, ஐங்குறு நூற்று. அது அந்த பாடல் வந்து குறிஞ்சி திணைக்கு உண்டான பாடல் தான். அதுல அதுல என்ன வரி வரும்னா, ஐவனம் கவரும் குன்ற நாடான் அப்படின்னு இருக்கும். அது அதுவும் குறிஞ்சி திணைக்கு. அது 267வது பக்கம் 3 இருக்கு, ரைட்டா. இன்னொன்னு வந்து ஐங்குறு நூற்று பாடல்ல ஒரு ஒரு குறிஞ்சி திணை தான் அதுலயும், ஐவன சிறுகிளி கூடி ஐவன சிறுகிளி கடியூ நட அப்படின்னு இருக்கும், கடியூ நடன்னு இருக்கும். அப்புறம் கபிலர் பாடுறதுலயே இன்னொரு பாட்டுல வந்து ஐவன வெண்ணில் குறுகனும் நாடனோடு அப்படின்னு இருக்கு. அப்ப நாடனோடு நாடன் அப்படின்னு சொன்னால் குறிஞ்சி தலைவனையே குறிக்கும். ஒண்ணு, அந்த குறிஞ்சி திணையில வந்து எப்பயுமே புறநானூற்றுல வந்து 559 159 மலைப்பாடகத்துல 115, மதுரை காஞ்சியில வந்து 288, கலித்தொகையில வந்து 403, சிலப்பதிகாரத்துல 11.80, 5 இணையில 70, 5 இணை 70 வந்து 12, திணை மாலையில வந்து 150, அதுல 8.1. இவ்வளோ சங்க இலக்கிய நூலிலையும்
இவ்வளவு சங்க இலக்கிய நூலிலையும் குறிஞ்சி திணையிலதான் நெல் ஒண்ணு, குறிஞ்சி திணையிலதான் நெல் ரெண்டாவது. இன்னொன்னு சொல்றேன் கேளு, இதுலயே வந்து இன்னொன்னு அந்த ஒரு ஆங்கிலேயர் 1909 நினைக்கிறேன், எட்கர் டவுசன் ஒரு வரலாற்று ஆய்வாளர், எட்கர் டவுசன். அது வந்து அவர் என்ன எதிர்ப்பாருன்னா அந்த சவுத் இந்தியன் அதுல வந்து ட்ரைபல் அண்ட் காஸ்ட் அண்ட் ட்ரைபல்ஸ்னு ஒரு புத்தகம், அது வேல்யூம் 3 கவர்மெண்ட் பிரஸ் மெட்ராஸ் ரைட்டா, அதுல 168வது பக்கத்துல அந்த காணிக்கர் பத்தி ஒரு செய்தி இருக்கும், அது திருவாங்கூர்ல வாழல காணிக்கர் அது சார்ந்து பறையர்கள் சார்ந்து அந்த அதுல என்ன சொல்லுது அந்த வெள்ளக்காரன் எழுதின நூல்ல, அதான் அந்த வேல்யூம்ல சவுத் இந்தியாவுடைய காஸ்ட் ஆஃப் ட்ரைபிள்ஸ் அந்த சவுத் இந்தியன் அந்த புத்தகத்துல வேல்யூம் 3 அது முதல்ல நெல்லை கண்டவர்களும் நெல்லை விதைத்தவர்களும் அரிசியை உண்டவர்களும் பறையர்கள் தான் அழுத்தம் திருத்தமா இருக்கு. இவ்வளவு பாடல் இருக்கு, நான் குறிஞ்சி திணைக்கு சொல்லிட்டேன், மர குறிஞ்சிக்கு அடுத்து அப்புறம் அதுக்கு 5 முதல் திணையிலே நெல் இருக்கு. இன்னைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னைக்கும் காட்டு நெல் வளரத்தான் செய்யுது ரைட்டா. அப்போ நெல் விவசாயம் செய்தவர்கள், நான் வந்து எந்த சமுதாயத்தையும் குற்றம் சொல்லணும்ன்றது இல்லை, பொய்யான ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு வரலாற்று ஆய்வாளர்னு ஒரு பேர்ல அந்த அம்மா பேசுற அத்தனை விஷயங்களும் பொய்யானது போலியானது. அவர்கள் தமிழ் சமுதாயத்துக்குள் சண்டையை வந்து ஏற்படுத்தணும்ன்றதுனால இவ்வளவு தரவுகள் இருந்தும் எல்லாமே மருதத்திணையிலே தொடங்குதுன்னு சொல்றது வந்து அபத்தம். இது வந்து ஏத்துக்கொள்ள எந்த வரலாற்று ஆய்வாளரும் ஏத்துக்கொள்ள முடியாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வட மாவட்டத்தில் வாழ்கின்ற வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் தென் மாவட்டத்தில் வாழ்கின்ற மற்ற சாதிகளுக்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் அவங்கள வந்து என்னைக்குமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே உள்சாதிக்குள் சண்டை போட்டுக்கிட்டே வெட்டிக்கிட்டு அவங்களே சாகணும்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அந்த அவங்க தெலுங்கர்களுக்கு தான் இந்த திருச்சாடுற தன்மை தெரியும், ஒரே தமிழன் இன்னொரு தமிழனை தாழ்த்துவதுன்றது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. 10ஆம் நூற்றாண்டுக்கு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நீ எல்லா இலக்கியங்கள் தோண்டி வருது, அப்பதான் குடிகளும் மாறி வருது. இதுக்கு அப்புறம் நீ இதுக்கு பிறகுதான் வந்து எல்லாமே சாதிய அடையாளங்கள் பட்டங்கள் எல்லாமே 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதானே தவிர 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்த அத்தனை குடியும் பறையர் குடிதான். ஏன்னா அந்த அந்த வெள்ளக்காரர் இருக்கிறார்ல அந்த அந்த எட்கர் டவுசன், அவர் வந்து அழகா ஒரு அவர் அதுல சொல்லியிருப்பாரு, அதுல வந்து அந்த கதையை வந்து யாராவது வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லப்படுகின்ற அவங்களே வந்து அந்த நூலை எடுத்து பார்த்தரலாம். இது வந்து 1909 வந்த நூல், அது அதுல 167 168 இருக்கும். அதுல வந்து இன்னும் ஒரு செய்தி அதுல சொல்லும், அந்த நெல்லை சமைத்த அந்த பறச்சி 18 உணவு சமைத்தார், 18 நெல்லுல சாதம் பொங்கி வச்சுச்சான். அதுல 18 நீங்க வேற ஒண்ணும் இல்ல, பறை 18ன்றதுதான் அது சொல்லுது. அதே மாதிரி அத வந்து அங்க ராஜா வந்து இது என்ன புது தானியமா இருக்குன்னு ஒரு கதை இருக்கும் அந்த கதையில, அதுல வந்து இது வந்து கதை இல்ல, சிவனும் பார்வதியும் அந்த நெல் சார்ந்த விஷயத்த வந்து இந்த மக்கள் வறுமையில வாடக்கூடாதுன்னு முதல் படைத்தது நெல் சிவனும் பார்வதி தான். இது நான் சொல்லல, இங்க இருக்கிற தமிழ் இதுல சொல்லல, இது வந்து வெள்ளக்காரன் சொன்ன ஏடப்பா. பறையர்கள் உலகம் முழுக்க இந்த உழவு தொழிலை நெல் விவசாயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொரு மேற்கோள் நான் சொல்றேன், அந்த மேற்கோள் என்னன்னா, பிரேசில் இன்னைக்கும் பிரேசில் நாட்டுல அறுவடை தினத்தை பறையர் ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுறான்.
அறுவடை நாள். அப்போ அறுவடை நெல் அறுவடை நாள். அப்போ உலகம் முழுக்க பரவி, இந்த வார்த்தை உலகம் முழுக்க பரவி உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தவர்கள் பறையர்கள் என்பது இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. ஒண்ணு, ரெண்டாவது இங்க இருக்கிற ஒட்டு மொத்தமா சரி, இது எனக்கு நான் ஒரு சவாலாவே சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 70 வயதுல இருக்கிற முதியவர்களை நீ வாய் வழியா எந்த சாதிகாரனாலும் கேளு, 3 வேளையும் நெல்லு சோறு சாப்பிட்டான்னு எழுதி சொல்ல சொல்லு, நான் விட்டுறேன், பரவாயில்ல பேசுறது விட்டுறேன். 80 வயசு ஒரு ஆளை போய் ஏன்பா உங்க வீட்டுல 3 வேளையும் நெல்லு சோறு சாப்பிட்டியான்னு கேளு, யாரும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்போ கேழ்வரகு கம்பு திணை தான். நெல்லு சோறு என்பது எப்போ தீபாவளி பொங்கலுக்கு அரிதா கிடைக்கிறதா நெல்லு சோறு. எங்க தாத்தா ஒரு இடத்துல அது சங்கராபரணி நதி ஓரம் ஆத்தங்கரை ஊரில் நெல்லு பயிர் வச்சது நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அது கொஞ்சம்தான் இருக்கும் அந்த நீர் அந்த நிக்கிற இடத்துல. அதனால வந்து ஒரு பொறுப்பு, நான் நெல்லை விதைத்தவன் நான் தான் ஒரு சமூகம் அதை எடுத்துட்டு போக முடியாது. இது ஏன்னா இது நீங்க வந்து கொத்து முறையில இருக்கும், கொத்து முறையில 6 கொத்து அங்க கொத்து, 7வது கொத்து சங்க கொத்துன்னு இருக்கும். நீங்க அந்த அந்த சங்க கொத்துன்னு இருக்குல்ல அந்த பறையர் என்ற சொல் பொது சொல் எல்லாம் அது வந்து மேலையும் கீழையும் ஊர் அடையோ பட்டமாதான் வரும், சுழற்சி முறையில வரும் அந்த பதவி. அது இந்த பிரதான் மந்திரி பறையன் மந்திரி தான் பிரதான் மந்திரின்னு நீங்க பிரதம மந்திரின்னு சொல்றமே அந்த சொல்லெல்லாம் பறையர்கிட்ட இருந்து வந்த சொல்லுதான். யாராவது வரலாற்று ஆய்வாளரை மொழியியல் ஆய்வாளரை கேட்டு பார்க்க சொல்லு, இந்த பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்றது ஏற்கனவே என்ன சொல்லா இருந்துச்சு, பறையின் மந்திரி தான், பர பர மந்திரி பரமந்திரி தான், அது பிற்காலத்துல அந்த சொல்லா மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சமூகத்தை, தாய்குடி சமூகத்தை வந்தேரிகள்னு சொல்ற அளவுக்கு ஒரு நெஞ்சில உரம் தமிழ்ச்சாதிகள் இருக்காது, தமிழ்ச்சாதியில இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்ச்சாதியில இருக்கிற ஆண்டோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாறுனு சொல்லப்படுகின்ற பல்லர் சமூகத்துல அண்ணன் ஜான் பாண்டியன் நான் பார்த்திருக்கேன், நான் அவரோட பழகிருக்கேன். வந்து அன்னைக்கூட ஜான் பாண்டியன் வந்து அவருடைய குடும்ப விழாவிலே ஒரு பறையரை முன்னிறுத்தி நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. நாங்கெல்லாம் தொப்புள் குடை உறவுன்னு இப்ப உண்மையான கலப்பில்லாத பல்லர்கள் வந்து பேசுவாங்க. பல்லர் அல்லாத தந்த பேரே மாறி இருக்கிறவங்களால இத வந்து அவங்களால வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. மேற்கோளுக்கு பிறப்புல இப்ப கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் பல்லர் இல்லைன்னு அவங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, அது சாதி சான்றல் வழக்குல இருக்கு. அப்படிப்பட்டவங்கதான் அந்த யாரோ ஒரு பெண் பேரு சொன்னீங்க, அந்த அம்மாவுக்கெல்லாம் நான் சவால் விடுறேன். அந்த அம்மாவனுடைய ஊரு சாதி சான்றிதழ் காட்ட சொல்லி பார்ப்போம், சாதி சான்றதெல்லாம் அந்த அம்மா காட்டாரு. தமிழ் சமுதாயத்துல சண்டையை உருவாக்கணும், மோதலை உருவாக்கணும்ன்றதுதான் அந்த தெலுங்கு பெண்ணுடைய அந்த திட்டமா இருக்கும்பா. இது யாரும் நம்பிடாதீங்க தமிழ் சகோதரர்களே, நீங்க யாருமே வந்து இவங்க அந்த பெண் பேசுறத நம்பி உள்சாதிக்குழு மோதலை ஏற்படுத்தி தமிழ்ச்சாதிகளும் வெட்டி சாக வேணான்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்கய்யா, சரியா, சரிங்கய்யா, சரிங்கப்பா, விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றியா. நன்றிப்பா, நன்றி, நன்றி, வணக்கம்.